ஹாய் எவ்ரி ஒன், ஹலோ, ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி வந்து வாழ்க்கை கலை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். இந்த கதை வந்து நம்மளோட ரியலாக நம்ம என்ன லைஃப்பில் எக்ஸிபிட் பண்ணுறோம், நம்மளோட குவாலிட்டி என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய கதை. ரியாக்டிங் வர்சஸ் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ஃபேமிலி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் தேர். சந்தோஷமாக போயிட்டே இருக்கு. அப்போது எங்கிருந்தோ ஒரு காக்ரோச், ஒரு கரப்பாம்பூச்சி வேகமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு லேடி மேலே உட்காந்துட்டுருது. இந்த காக்ரோச் வந்து இவங்க மேலே உட்கார்ந்த உடனேயே அவங்க பயத்தில் கத்த ஆரம்பிப்பாங்க, துள்ளி குதிப்பாங்க. ட்ரெம்ப்ளிங் வாய்ஸ், குரல் வராது, பட் ஒரு தழுதழுத்த குரல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குரல், ஒரு பதட்டம், ஒரு பயம், எல்லாமே வந்துடும். வந்துட்டு அந்த காக்ரோச்சை வந்து தங்கிட்டேருந்து போகிறதுக்கோசரம் கையை உதறுவாங்க. அப்படி இப்படி கையை உதறிட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த பேனிக்கி சுச்சுவேஷன் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில், அதாவது இவங்க கையை உதறினவொடனே அந்த காக்ரோச் வந்து பக்கத்தில் இருக்கிற பெண்மணி மேலே போய் உட்காரும். ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி இந்த இது கண்டேஜியஸ்னு சொல்லுவோம், இந்த தொற்று நோயும் சொல்லுவோம், தொத்துன்னு சொல்லுவோம், பயம் எல்லாமே உடனே அவங்களுக்கும் அந்த பரவிடும். அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி செயலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு ரிலே ரேஸ் மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். கடைசியில் வந்துட்டு அவங்க உதறினவுடனே அங்கே இருக்கக்கூடிய வெயிட்டர் மேலே அது வந்து உட்காரும். வெயிட்டர் என்ன பண்ணுவார், அந்த காக்ரோச்சை வந்து ஒரு பதட்டம் அடைய மாட்டார், ஒரு கூலாக இருப்பார், கம்போஸ்டாக இருப்பார். கொஞ்ச நேரம் வந்து அந்த காக்ரோச்சோட பிஹேவியர் என்ன அப்படின்றத வாட்ச் பண்ணுவார். அந்த பிஹேவியர் தெரிஞ்சதுக்கப்புறம் காக்ரோச் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது சரியான தருணத்தில் அந்த காக்ரோச்சை அப்படியே லேசாக கை வச்சு அப்படி பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு வெளியில் கொண்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட் வெளியில் போட்டுட்டு வந்துடுவார். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்த விஷயங்கள் ஒன்று தான், காக்ரோச் அவங்க மேலேயும் உட்காந்தது, காக்ரோச் இவர் மேலேயும் உட்காந்தது. ஆனால் நடந்த விஷயம் வந்து ரெண்டு, ஒன்று ரியாக்ஷன், இன்னொன்று ரெஸ்பாண்டிங். நம்ம லைஃப்பில் வந்து இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து மனசில் வந்து இதுக்கு என்ன காரணம், எப்படி ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸை நம்ம பார்க்க முடியுது, செயல் ஒன்று தான் ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸ்னு வரும்போது. நம்மளோட லைஃப்லேயே பல விதமான நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டிராஃபிக் ஜாம், அந்த டிராஃபிக் ஜாமில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம வந்து அந்த டிராஃபிக் ஜாமு நம்மக்கிட்ட இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நமக்கு டென்ஷன் ஆகுது, கோவம் ஆகுது, ஆத்திரம் ஆகுது, நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம வீட்டில் நம்ம அப்பாவோ நம்ம ஒய்ஃபோ, அதே மாதிரி நம்ம நம்மளோட குழந்தைகளோ, அதே மாதிரி அலுவலகத்தில் வந்து நம்மளோட பாஸோ நம்மளை திட்டும் போதோ, நம்ம ஏதோ சொல்லும் போதோ, நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து வி ஸ்டார்டட் ரியாக்டிங், நம்ம ஃபேஸ் வந்து இதை காட்டி கொடுக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இட் இஸ் நாட் தி காக்ரோச் தட் ஹேஸ் மேட் த டிஸ்டர்பன்ஸ், இட் இஸ் அவர் இன்னபிலிட்டி டு ஹேண்டில் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியுது, இந்த ஸ்டோரியிலேருந்து தெரிய வருது. அதே மாதிரி ஒரு டிராஃபிக் ஜாம்லேயும் வரும்போது, இட் இஸ் நாட் த டிராஃபிக் ஜாம் தட் கேவ் அஸ் டிஸ்டர்பன்ஸ், இட் இஸ் அவர் இன்னபிலிட்டி டு ஹேண்டில் த டிஸ்டர்பன்ஸ். லைஃப்பில் பலவிதமான விஷயங்கள் நடக்கும்போது ஹவு வி ரெஸ்பாண்ட் டு த சிச்சுவேஷன், வெதர் வி ரியாக்ட் டு த சிச்சுவேஷன் ஆர் வெதர் வி ரெஸ்பாண்ட் டு த சிச்சுவேஷன் அப்படின்னு இருக்குது. சி ஹியோ லைஃப்பில் வந்து என்னென்னா, இட் இஸ் நாட் பிகாஸ் தட் வி ஆர் ஹாப்பி ஜஸ்ட் பிகாஸ் வி காட் எவ்ரி திங் இன் லைஃப். It is the attitude towards life, to take things in the right way, that makes us happy.
நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நமக்கு வந்து அந்த சிச்சுவேஷனில் வந்து அந்த ஹாப்பினஸ்ஸையோ சாரோவையோ கொடுக்குது. இது மாதிரி நம்ம நிறைய விஷயம் ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பாண்டிங் வரும்போது இன்னொரு இது கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கிரிக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நார்மலாகவே வந்து நமக்கு எதிர்த்தாப்பில் விளையாடுறவங்க வந்து நம்மளை ஸ்லெட்ஜ் பண்ணுவாங்க. கிரிக்கெட்டில் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸில் இட் இஸ் நோன் ஸ்லெட்ஜிங் அப்படின்றது. ஸ்லெட்ஜிங் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இன்னொருத்தனோட மனநிலையை அவனை கலைச்சி அவனோட மனநிலையை நிலைக்குலைய வச்சு அவனை அவுட் ஆக்கிறது. அதில் வந்து ஃபேமஸாக சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் ப்ரூவன் ரெக்கார்ட் இன் திஸ் பர்டிகுலர் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஸ்லெட்ஜ் பண்ணுவாங்க, அவங்கள வெறுப்பேற்றுவாங்க, அவங்கள கோவப்படுத்துவாங்க, நமக்கு நம்ம காது படவே வந்து நம்மளை பற்றி மட்டமாக பேசுவாங்க, பேசி நம்மளை ரியாக்ட் பண்ண வச்சு நம்மளை அவுட் ஆக்கி நம்மளை பெவிலியனுக்குள்ளே அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இதுக்கு வந்து மாட்டாத ஆள் யாருன்னு சொன்னால் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லலாம். ஹி வில் ஆல்வேஸ் பி ஹேவிங் கூல் ஹெட்டட் திங்க் பண்ணுவார். அவருக்கு தெரியும் இந்த ஸ்லெட்ஜிங் அப்படின்றது வந்து இதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ வில் டேக் இஸ் ஓன் டைம் அண்ட் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி ஹீ வில் ப்ரூவ் தட் அதர்ஸ் ஆர் ராங். ஸோ அவர் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவார். வேறாஸ் அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் திங்ஸ் உட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ண வேண்டியிருக்கும், தென் அவங்க வந்து வின் பண்ண மாதிரி ஆகிடும். இதை வந்து சச்சின் டெண்டுல்கர் நல்லாவே புரிஞ்சிட்ருக்காரு. ஸோ வாழ்க்கையில் வந்து வாட் வி நீட் டு டேக் திங்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஸ்டோரி இஸ் தட், இது வந்து ரியாக்ட் பண்ணுறதா ரெஸ்பாண்ட் பண்ணுறதா அப்படின்றது உங்ககிட்டயே விட்டுடுறோம். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, இதெல்லாம் வாழ்க்கையில் சொல்கிறது ஈஸி செய்கிறது கஷ்டம் அப்படின்வாங்க. எஸ் இட் இஸ் தட், பட் ஹவ் யூ ட்ரெயின் யுவர் மைண்ட் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்கிறது தான் பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு வந்து ஒரு பேனிக் ஆகாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்மளை வெளியில் கொண்டு வந்து விடும். நம்ம வந்து சிச்சுவேஷனில் பேனிக் ஆனோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆட்டோமேட்டிக்லி வி ஈல் டு தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன், நமக்கு வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியாமல் ஆகிடும். ட்ராஜடி அப்படின்றது லைஃப்பில் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் வரும். ஹவு தே ஆக்ட் டு த சிச்சுவேஷன், வெதர் இட் இஸ் ரியாக்ஷன் ஆர் வெதர் தே ரெஸ்பாண்ட் டு த சிச்சுவேஷன் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை நீங்களே தேடி எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த வாழ்க்கை கல்வி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.